ஓம் சக்தி. லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஓம் ஆதித்யாய, சோமாய, மங்களாய, புதாய, குரு தேவராய, சுக்ரீவாய, சனீஸ்வராய, ராகு கேதுவாய நமக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்புக்கினிய நேயர்களே, புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? 12 ராசிக்கும், 12 லக்கணத்துக்கும் என்ன மாதிரி பலன்? இதற்கு என்ன பரிகாரம்? இதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே லோட்டஸ் தொலைக்காட்சி மூலமாக பகிர்ந்து கொள்கிறேன். பெரும்பாலும் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 5 காலகட்டங்களில் அன்றைய கிரகங்களினுடைய ஆய்வின்படி எந்த மாதிரி பலன் அமையும், அது தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டாலும் சரி, இந்த 2 புத்தாண்டில் குரு பகவான் தான் முதன்மையானவர். அந்த குரு பகவானை வைத்துதான் நாங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும். காரணம், எல்லா விதமான சுப காரியங்களும் குருதான் காரணம், தானம் கொடுப்பவரும் மற்றும் தானம் பெறுவரும் குருவைதான் குறிக்கும். அந்த குரு உங்கள் ஜாதகத்திலே நன்றாக இருந்தால் தானம் கொடுப்பவர், குரு கெட்டு போனால் தானம் பெறுபவர். பெரும்பாலும் நம்ம எதை பெறுகிறோமோ, எதை கொடுக்கிறோமோ, ரெண்டுக்குமே செயல்படக்கூடிய உந்துதல், எழுப்புதல், நீ யார் என்பதை சொல்லக்கூடிய சக்தி அந்த குரு பகவானுக்கு. குரு எதை கொடுத்தாலும் அதை வாங்கி வைத்துக் கொள்ளுவார். குரு பகவான் எதை வாங்கி கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்ளுவார். எடுத்துக்காட்டாக, நோயை கொடுத்தாலும் வாங்கி கொள்வார், பணத்தை கொடுத்தாலும் வாங்கி கொள்வார், அதனால் ஒரு சுபகாரியம் கொடுத்தாலும் வாங்கி கொள்வார். அதனால தான் அந்த குரு பகவானை மையமாக வைத்து தான் இந்த பேச்சுகளையும் சரி, புத்தாண்டும் சரி, ஒரு திருப்பு வழங்குகிறோம். ஒரு நேயர் இருக்கார், என்ன கேட்குறான்னு பார்ப்போம். வணக்கம். 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 எங்கிருந்து பேசுறீங்க? யாருக்கு ஐயா கேள்வி? உங்க பையன் பேரு? ராமச்சந்திரன். பிறந்த தேதி, மாச வருஷம்? 2000. தேதி மாசம் சொல்லுங்க. ஜனவரி 14.
பதினாலு ஒன்னு ரெண்டாயிரம். என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம்? மீன ராசி. கன்னி லக்கணம். கன்னியா லக்கணம், மீன ராசி. என்ன நட்சத்திரம்? என்ன கேள்வி உங்க கேள்வி ஐயா? என்ன படிச்சிட்டு இருக்கா உங்க பையன்? படிச்சு முடிச்சோட உங்க பையனுக்கு வேலை கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கு உங்க பையனுக்கு. நன்றி நன்றி நன்றி. ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது பன்னிரண்டு மணி ஒரு செகண்ட், செவ்வாய் இரவு விடிந்தா புதன், மார்கழி பதினைஞ்சு விடிஞ்சா பதினாறு. இந்த புத்தாண்டு ஒரு வித்தியாசமான புத்தாண்டு. இரண்டாயிரத்தி இருபதை கூட்டினால் நாலு. ராகு ஆதிக்கம், தேதி மாதம் வருடம் கூட்டினால் ஆறு. சுக்கிரன் ஆதிக்கம். சுக்கிரன் அப்படின்னா கலைத்துறை, கம்ப்யூட்டர், சகோதரிகள், புதல்விகள். சகோதரிகள், புதல்விகள், அத்தை, ஆடம்பர பொருட்கள், செல்போன், வாசன திரவியங்கள், இதுக்கெல்லாம் சுக்கிரன் காரகன். இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்கணமாக இருக்கலாம், சுக்கிரனை வைத்து தான் வரக்கூடிய மனைவி, புதல்வி, அத்தை, ஆடம்பரம், அழகான வீடு, ஆடம்பர பொருட்கள், மனைவியின் குணாதிசயங்கள். மனைவி எப்படிப்பட்டவள், எந்த திசை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டிலே சுக்கிரன் யாருக்கு வலுவாக இருக்கோ, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போது. ரெண்டாயிரத்தி ஏழுல எல்லா ராசி எல்லா லக்னத்துக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா எங்க இருந்து பேசுறீய? சொல்லுங்க, யாருக்கு கேள்வி? உங்க பொண்ணு பேரு? சுபப்ரியா. பிறந்த தேதி மாசம் வருஷம்? ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு. ஆறு பதினொன்னு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு. உங்களுக்கு பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசு நடக்குது. என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம்? மேஷ ராசி. அஸ்வின் நட்சத்திரம் மேஷ ராசி, கன்னி லக்கணம். மேஷ ராசி, அஸ்வின் நட்சத்திரம், கன்னியா லக்கணம். என்ன கேள்வி ஐயா உங்க அருமை புதல்விக்கு? பொண்ணுக்கு பொங்கல் கழிச்சி. சரி சாமி. அதாவது பொங்கல் கழிச்சி. சரி சாமி. தீபாவளிக்குள்ள. சரி சாமி. நீ உங்க பொண்ணு பிறந்த ஊருக்கு? சரி சாமி. வடகிழக்கு திசையில. சரி சாமி. முருகனின் மறுபெயர் அல்லது மூர்த்தியின் மறுபெயர்? சரி சாமி. ரெண்டு பேர் பிறந்த வீட்டில? சரி சாமி. அவங்க வீட்டில் யாராவது ஒரு வாத்தியாரு அல்லது பேங்கல வேலை வைப்பாங்க? சரி. அந்த குடும்பம் ஒரு பாரம்பரிய குடும்பம். சரி சாமி. அந்த குடும்பத்துக்கு உங்க பொண்ணு போறாங்க. சரி சாமி. கடுமையா முயற்சி பண்ணுங்க. இப்ப உங்க பொண்ணுக்கு அந்த பொங்கல், அதாவது பொங்கல் கழிச்சு வர தீபாவளிக்குள்ள உங்க சொந்தக்காரங்க மூலியமா? சரி சாமி. அதாவது தாயின் வழி உறவு மூலியமாக. சரி சாமி. உங்க பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து பேசி முடிப்பார்கள். வடகிழக்கு பகுதியில் வருங்கறீங்க? ஆமா, வடகிழக்கு பகுதியில். அனேமா அந்த பையன் ஒன்னு கடற்கரை ஓரம், சரி, கடல் தாண்டி இருப்பாரு.
கூட்டி கழிச்சு பார்த்தா மாப்பிள்ள வேலை பார்க்கறாரு, வேலை பார்க்கற மாப்பிள்ள தான். ஓகே நன்றி 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 நன்றி. நல்ல கேள்வி. மேஷ ராசி நேயர்களே, மேஷ லக்கண நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2020 ஒரு சிறப்பான ஆண்டு, மகிழ்ச்சிகரமான ஆண்டு. நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் முடியக்கூடிய ஆண்டு. வெளிநாட்டு முயற்சி செய்து தடை ஏற்பட்டால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஆண்டு. தீர்த்த யாத்திரை காசி ராமேஸ்வரம் செல்லக்கூடியவங்க, தகப்பன் வழி உறவு ஏற்கனவே பகை ஆனவர்கள் ஒன்று சேர்வீர்கள். தகப்பனாருக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும், எண்ணிய காரியங்கள் நடைபெறும். நீங்கள் உங்களுடைய குல தெய்வம், இஷ்ட தெய்வம் பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், மலை மேல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள், ராமர் பெருமான், இவர்களை அனுதினமும் வணங்கி வந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. வணக்கம். வணக்கம் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சில இருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கு தாய் கேள்வி? என் பொண்ணுக்காக சாமி. உங்க பொண்ணு பேரு தாய்? இலக்கியா சாமி. பிறந்த தேதி? பிறந்த தேதி மாச வருஷம் தாய்? 21 91 21 29 வயசாச்சு உங்க பொண்ணுக்கு. ஆமாங்க சாமி. என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம்? கும்ப ராசி, பூரட்டாதி நட்சத்திரம், விருச்சக லக்கணம். கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், விருச்சக லக்னம். என்ன கேள்வி தாய் உன்னுடைய கேள்வி? குழந்தை பாக்கி எப்ப அமையும்? எப்ப கல்யாணம் ஆச்சு உங்க பொண்ணுக்கு? கல்யாணம் போன வருஷம் பிப்ரவரி 1. உங்க பொண்ணு கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், விருச்சக லக்னம். பொங்கல் கழிச்சு தீபாவளிக்குள்ள கன்சீவ் ஆயிரும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப லக்கண நேயர்களே, இனி அஷ்டமச்சனி முடியல. 24/1/2020 திருக்கணிதப்படி, வாக்கியப்படி 27/8/2020 வாக்கு எப்படி? அப்போ அஷ்டம சனி நீங்க பட்ட துன்பங்கள், குழப்பங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தூக்கமின்மை, வாழ்க்கையே வெறுத்தங்க. ஏல குரு ஒண்ணுமே செய்யல சாமி, இப்ப எட்டுல குரு இருக்கிறது பயந்து சாமி, பயப்படாதீர்கள். நான் தான் முதலியே சொன்னேன், குரு தான் கொடுக்கிறவரும் அவரே, வாங்கி கொள்பவரும் அவரே. அப்போ உங்க ராசிக்கும் லக்கணத்துக்கும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்ப்பதால் அப்ப பணத்துக்கு பஞ்சமில்லை. நாலாம் இடம் சொல்லக்கூடிய தாய்ஸ்தானம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அப்ப சுகத்து கொடுக்கும். அதே நேரத்தில்
நம்மளுக்கு தேவை குடும்பம் ரெண்டு வந்துருச்சு. சரி, அவர் எட்டுல உட்கார்ந்து உங்களுடைய 12 இடத்தை பார்க்கிறார். 12 இடத்தை குரு பார்த்தால் சுப விரய செலவு, அப்ப திருமணம் கைகூடும், சுபகாரியங்கள் கைகூடும், வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரசம் பண்ணுவீங்க, தாயின் வரி சொத்து வரும். அப்ப இந்த ஆண்டும் ஏழிலே இருந்த குரு எட்டிலே குரு வந்தாலும் அங்கு இருப்பவர் யாரு? கேது பகவான். என்ன செய்யும்? கடனை கொடுக்கும். சுப காரியங்களுக்கு மட்டும், அதில் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருந்து குருவும் கேது சேர்ந்து இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் புதல்விகள் புதல்வன்களுக்கு நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து அகலக்கால் வைக்காதீர்கள், ஆடம்பரம் செய்யாதீர்கள். அப்ப பழைய மறுபடியும் உங்களுக்கு கடனை கொடுத்துரும். அப்போ அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு லக்னத்துக்கு 12 இடத்தையும் 2 இடத்தையும் 4 இடத்தையும் பார்ப்பதால் அப்ப நல்ல பலனை கொடுக்கும், சுபகாரியம் கொடுக்கும். அதனால் இந்த குரு பேச்சு உங்களுக்கும் நலமே. இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையார், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், தேனி அருகில் குச்சனூர், இவங்களையும் கும்பிட்டுட்டு வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டு இந்த புத்தாண்டு. வணக்கம். ஹலோ, எங்கிருந்து பேசுற தாயி? உங்க பையனுக்கு 25 வயசு நடக்குது. என்ன ராசி, நட்சத்திரம், லக்னம்? லக்னம் தெரியல, மகர ராசி, அஸ்வின் நட்சத்திரம். என்னமா கேள்வி உன் பையனை பத்தி? பையனுக்கு நேரமே சரியில்லை, ஒரு வேலை கூட அமைய மாட்டேன், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏமா, உங்க பையனுக்கு இப்ப 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குமா? எவ்வளவு நாள் ஐயா? இப்ப ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆச்சுமா, இன்னும் 5.5 வருஷம் இருக்குமா. கொஞ்சம் மகர ராசிக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் செய்யுமா. உங்களுக்கு உடம்பு பாதிக்குமா? உங்க பையன் நட்சத்திரம் அன்னைக்கு திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க, பையனை கூட்டிட்டு. காக்காய்க்கு சோறு வைங்க, சனிக்கிழமை சனிக்கிழமை சரிவானுக்கு விளக்கு போட்டு வாங்க. 2021 நவம்பருக்கு பிறகு உங்க பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அனிமாத அரசு வேலையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. மிதுன ராசி நேயர்களே, மிதுன லக்கண நேயர்களே, உங்களுக்கு இப்ப கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்கு. 24/1 திருக்கடிதப்படியும் 27/12/2020 வாக்கியப்படியும் 7 சனி 8 வரப்போறார். மிதுன ராசி மிதுன லக்னம், நான் தான் சொல்லியிருக்கேன், குரு பார்க்கிறது நல்லதுதான். அவர் எப்படி பார்ப்பாரு? நல்லவராக இருந்தால் நல்ல பறவையாகவும், தீயவர் இருந்தால் தீயவர் பறவையாகவும் அவருடைய பலன் இருக்கும். குரு வந்து சும்மா கிடையாதுங்க ஐயா. குருவை பத்தி பேசணும்னா நாட்கள் பத்தாது, மாதங்கள் பத்தாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். குரு எந்த கிரகம் சேர்ந்தா எந்த மாதிரி பலன் கொடுக்கும் ஆணித்தரமா சொல்லலாம். ஆனால் மிதுன ராசி மிதுன லக்கண நேயர்களே, உங்க ராசி லக்னத்திலேயே பாம்பு உட்கார்ந்திருக்கார் ராகு பகவான். ஒரு ஆண்டு வரை
ஓராண்டு வரை உங்க லக்னத்துக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. உறவுகள் பிரச்சனை இல்லை, ஆனா செல்போன்ல பிரச்சனை வரும், காதல்ல பிரச்சனை வரும், காதல் தோல்வி அடையும், நண்பர்கள் பகையாவார்கள். இருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகை ஒரு வழியில் எங்கேயாவது வந்துகிட்டு இருக்கும் பணம். அப்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் சுப காரியங்களை தவிர்க்கவும், தூர பிரயாணத்தை தவிர்க்கவும். மொத்தத்தில் இந்த ராசி லக்னத்துக்காரங்க சும்மா இரு சுகம் பெறுவாய். எது நடக்குதோ எப்ப எப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை மட்டும் செய்யுங்க. எஸ்டா வாழ்க்கையில் புதுசாக போட்டுக்கிறாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அடிக்கடி நரசிம்மரை வழிபடுங்க, அதே மாதிரி குச்சனூர் சனி பகவானுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆண்டும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டே. வணக்கம். 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 எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கு ஐயா கேள்வி? என் பொண்ணுக்கு. உங்க பொண்ணு பேரு? ராதா. பிறந்த தேதி மாசம் வருஷம்? 10/6/1983. 10/6/83. இப்போ உங்க பொண்ணுக்கு 38 வயசு ஆகுது, 37 வயசு ஆகுது. என்ன ராசி, நட்சத்திரம், லக்கணம்? ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், துலா லக்னம். என்ன கேள்வி உங்க பொண்ணை பத்தி? பொண்ணுக்கு மேரேஜ் லலிதா போயிட்டு இருக்கு. எந்த திசையில இருந்து வரும் மாப்பிள்ள? உங்க பொண்ணு லக்னம் சொல்லுங்க. துலா லக்னம். உங்க பொண்ணு திருமணத்துக்கு சம்மதம் கொடுக்காதே, இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இல்ல. உங்க பொண்ணு திருமணம் சம்மதம் கொடுக்குதா? உங்க பொண்ணு எங்க வேலை பாக்குறாங்க? வேலை பாக்கலங்க, வீட்டுல இருக்கு. உங்க பொண்ணு கிட்ட கேட்காம நீங்க மாப்பிள்ளைய பார்க்க கூடாது. உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கா? பக்கத்துல இருக்கங்க, அந்த பக்கம் இருக்காங்க, தள்ளி இருக்காங்க. இல்ல பேச முடியுமா? பேச முடியும். ராதா கொஞ்சம் கொடுங்க. ராதாக்கு வா. ராதா இங்க வாமா. கொடுங்க. ஹலோ தாய், வணக்கம். வணக்கம். என்ன ராசி, நட்சத்திர லக்கணம்? ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், துலா லக்னம். என்னமா படிச்சிருக்க? வேலைக்கெல்லாம் போகலையாம்மா? போயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மாப்பிள்ள விஷயத்துல எப்படி உங்க மைண்ட் சொல்லுங்க? மைண்ட் திருமண விஷயத்துல உங்க மைண்ட் என்ன சொல்லுங்க? உங்க மனசு என்ன சொல்லுது? மாப்பிள்ள பாத்துட்டே இருக்கோம், ஒன்னும் செட் ஆகறது இல்ல. ஆள் புடிச்சதுன்னா வேற பேக்ரவுண்ட் அந்த மாதிரி விசாரிக்கும் போது சரியா இருக்கிறது இல்ல. சரி, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வசதியா இருந்ததுன்னா எனக்கு ஆள் புடிக்கிறது இல்ல, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருக்கு. அதாவதுமா எந்த ஒரு காரியமும் எப்படி இருந்தாலும் ஒன்னு கொடுத்து ஒன்னு பிடிக்கிற சாஸ்திரம் உண்டு இல்லையா? ஏதாவது எல்லாமே நம்ம பிடிச்சு பார்க்க கூடாது. வசதி பார்த்தா படிப்பு இருக்காது, படிப்பு இருந்தா வசதி இருக்காது. பொங்கல் கழிச்சு ஏற்பாடு பண்ணுங்க. அஷ்டமச்சனி முடிஞ்ச பிறகு ஏற்பாடு பண்ணுங்க. உங்க கல்யாணம் திடீர் கல்யாணம், ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு சின்ன குறைகள் இருக்கும் மாப்பிள்ளை விஷயத்துல, வேற வழி இல்ல. ஏன் அப்படின்னா உங்க ஜாதகத்தை வந்து 10:9 மறைஞ்சிட்டான். எதிர்பார்ப்பு இருக்காது, ஆனா திருமணம் முடிஞ்சிடும். நன்றி 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 நன்றி. கடக ராசி நேயர்களே, கடக லக்கண நேயர்களே, ஏற்கனவே நொந்து நூலாகி உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன சாமி, அஞ்சல குரு வந்து ஒண்ணும் பண்ணல, ஆறுல சனி ஒண்ணும் பண்ணல,
ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இல்ல உடம்பு பாதிக்குது, மனசு பாதிக்குது, தூக்கம் போச்சு, நல்லா உழைக்கிற மிச்சம் வைக்க முடியல. கடகராசி கடக லக்கண நேயர்களே, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவை பணம், ஆரோக்கியம், தேவை பணம் ஆரோக்கியம், உங்களுக்கு செல்வாக்கு, செல்வாக்கு எப்பவுமே போகாது. அப்போ உங்க இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார். ஒன்பதுனா தூரம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு, வெளி மாவட்டம் மூலம் வருவானம் வரும். அடுத்து உங்க ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்கிறார். அஞ்சாம் பார்வை குழந்தைக்காக வேண்டி, ஆண் குழந்தைக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, ஆண் புத்திரன் உங்களுக்கு பிறக்கும். தொழில் சில மாற்றங்கள் ஏற்படும், உயிர்கள் வரும், அதாவது கான்சர் கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும். அப்ப தொழில் நல்லா இருக்கும், வெளியிருந்து பணம் வருது, அப்ப ஏன் கவலைப்பட போறாதீங்க, சுபகாரியமும் நடக்க போது உங்க ஃபேமிலியில. அப்ப கடகராசி கடக லக்கண நேயர்களே, நீங்கள் ஒரு முறை திங்களூர் போயிட்டு வாங்க, திருவையாறு அருகில் திங்களூர் போயிட்டு வாங்க. அடுத்து பழனிக்கு போயிட்டு வாங்க. அடுத்து திருச்செந்தூர் ரொம்ப முக்கியம். கடக லக்கண நேர்களே, நீங்கள் எப்ப மனசு குழப்பம், மன உளைச்சிருக்கோ, திருச்செந்தூர் முருகனை பிடிங்க, பழனி முருகனை பிடிங்க, சந்திர பகவானை பிடிங்க, மூன்றாம் பிற பாருங்க, பௌர்ணமி இருங்க. இந்த 2020 உங்களுக்கு சிறப்பான ஆண்டே. வணக்கம். வணக்கம். ஹலோ ஐயா. வணக்கம். திருச்சியில இருந்து விஜயகுமரன் பேசுறேன். யாருக்கு ஐயா கேள்வி? உங்க பிறந்த தேதி மாசம் வருஷம் சொல்லுங்க ஐயா. பிறந்த தேதி 8/9/1993. உங்களுக்கு இப்போ 27 வயசு நடக்குது. என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம்? ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், மகர லக்கணம். ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், மகர லக்கணம். பின்பு வரக்கூடிய தேர்வு, எந்த தேர்வு எழுதுறீங்களோ, உங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு. இதற்கு ஒரு தேய்பிற சனிக்கிழமை குச்சனூர் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி. அன்புக்கினிய நேயர்களே, இப்போ சுவாமிஜிய சனி ஞாயிறு மட்டும் கோயம்புத்தூரிலே, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாட்கள் திருச்சியிலே சந்திக்கலாம். நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த நபரை கண்டிப்பாக அழைத்து கொண்டு வரவும். நேரம் ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம். சிம்ம ராசி சிம்ம லக்கண நேயர்களே, நல்ல காலம் பிறந்திருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. ஏன்னு கேக்குறீங்களா, உங்க ராசி லக்னத்தையும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியையும் உங்களுக்கு ஒரு பாதகம்தான் இருந்தாலும் பார்க்கிறாரே. அப்போ 5 இடத்தில் உட்கார்ந்து உங்க லக்னத்தையும் ராசியையும் 9 இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த 2020 உங்களுக்கு குதூகூலமே. என்ன நினைக்கிறீங்க, என்ன வேணும், கொடுப்பார் குரு பகவான், அள்ளி அள்ளி கொடுப்பார், வாங்கி கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்தில் குரு வக்ரமானால், குரு நீச்சமானால் மட்டும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறையும். அப்போ உங்களுக்கு பலன் சொல்ல தேவையில்லை, நல்லா இருக்கு இல்லையா, நல்லா இருந்தாலும் அதை காப்பாற்றணும் இல்லையா. மலை மேல் உள்ள சிவனை வழிபடுங்கள், ராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மலை மேல உள்ள முருகனை பிடிங்க. இந்த 2020 சிறப்பு.
வணக்கம். கன்னி ராசி கன்னியா லக்கண நேயர்களே, நாலாம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்கார். நாளிலே கேது குரு உட்கார்ந்திருக்கிறார். ஏற்கனவே மூணுல இருந்து நாலுக்கு வந்திருக்கார். இந்த கன்னியா லக்னம் எப்படின்னா, இந்த 2020 கொஞ்சம் மத்தியம பலன்தான், எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறையும். அப்ப எதிர்பார்க்க வேண்டாம். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க அதை மட்டும் செய்யுங்க, சுப்பகாரியில தவுத்துருங்க. தொழில் நல்லா இருக்கும், இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் குழப்பம் வரும். ஏன்னா அங்க பாம்பு வேற உட்கார்ந்துருக்கார். இந்த கன்னியா லக்னம் கன்னியராசிக்காரங்க நம்பர் 2 பிசினஸுக்கு போயிடாதீங்க. ரொம்ப கவனம், அந்த மாதிரி நண்பர்களை சேராதீங்க, கவனமாக இருங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. உங்கள் பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம், நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. இந்த 2020 உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்கள் வராமல் நல்லதே நடக்கும். வணக்கம். 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 எங்க இருந்து பேசுறீய? தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. யாருக்கு கேள்வி? என்னோட என் பேர் ரமணி. சரிங்க. சரி, யாருக்கு கேள்வி? எனக்கு தாங்க. சரி, உங்க பிறந்த தேதி மாச வருஷம்? 10/6/1972ங்க. 10/6/72, 48 வயசு ஆயி போச்சு. என்ன ராசி நட்சத்திரம் லக்னம்? ரிஷப ராசி, கிருத்திக நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்ன கேள்வி தாய் உன்னுடைய கேள்வி? ஐயா, எனக்கு கடன் சொல்ல ஜாஸ்தியா இருக்கு, செய்யற தொழில் கொஞ்சம் இதா இருக்கு, எப்படி இருக்கு? என்னோட நல்ல காலம், நல்ல காலம் பிறக்க போது தர்மபுரி தாய்க்கு. பொங்கல் கழிச்சு தொழில் நல்லா இருக்கும். இந்த கடன் பிரச்சனை இருங்க, இருங்க, கடனு கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவீங்க. இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? துலா லக்னம் துலா ராசி நேயர்களே, நீண்ட நாள் திருமணம் சுபகாரியம், வெளிநாடு தூர பிரயாணம், தகப்பன் வழி சொத்து, இந்த 2020 நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்கும், போராடி நடக்கும். ஏன்னா அவன் மூணுக்கும் ஆறுக்குடையவனாச்சே. மூணுல உட்கார்ந்து கலத்தரம் சொல்லக்கூடிய, நட்பு சொல்லக்கூடிய, பார்ட்னர் சொல்லக்கூடிய, தாம்பத்தியம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும், தகப்பன் ஸ்தானம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பதால் நல்ல காலம் பிறக்குது. 2020 துலா ராசி துலா லக்ன நேர்களை, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். தேனி பக்கத்தில் குச்சனூர், ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போட்டு வாங்க. இந்த 2020 ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சக ராசி விருச்சக லக்கண நேயர்களே, ஏற்கனவே இப்பதான் 7 லட்சம் அகப்பட்டு கொண்டு இப்பதான் வெளியே வர்றீங்க. அப்பாடிடா, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், ஒண்ணுமே ஆகல. இனிமே நல்ல காலம் பிறக்க போகுதா? எல்லா ஜோசியரும் பார்த்தாச்சு, எல்லா கோயிலுக்கும் போகாச்சு, எல்லா புலம் செஞ்சாச்சு, ஏன் நடக்கவில்லை? கவலைப்படாதீர்கள் விருச்சக ராசி விருச்சக லக்கண நேயர்களே. பயம்
நீங்கும். ஏன் அப்படின்னா, அவர் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய, வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அவர் ஆறாம் இடத்தையும் ஐந்தாம் வரியாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் வருவியாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் குடும்பம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள், பயம் போக்கும். ஏற்கனவே சொல்லிருப்பாரு, டாக்டர் பயப்பட சொல்லிருப்பாரு, ஆ பார்த்து அப்படிம்பாரு, பயப்படாதீர்கள். கண்டிப்பாக விருச்சக ராசி விருச்சலக்கண நேயர்களே, இந்த 2020 ரொம்ப சிறப்பாக இருக்கும், கவலைப்படார்கள். இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனையும் திங்களூர் சந்திர பகவானையும் பழனி முருகனையும் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு உடல்நிலை சரியானவர்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக விருச்சக ராசி விருச்சக லக்கண நேயர்களே, இந்த 2020 சிறப்பாக இருக்கும். வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து பேசுறேன். யாருக்கு ஐயா கேள்வி? என் பையனுக்கு ஐயா. உங்க பையன் பேர் சொல்லுங்க ஐயா. அழகிரி. அழகிரி, பிறந்த தேதி மாசம் வருஷம்? 21-1-85. 35 வயசாயி போச்சு. என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம்? மகர ராசி. கும்ப லக்கணம். உத்திராட நட்சத்திரம். மகர ராசி, கும்ப லக்கணம், உத்திராட நட்சத்திரம். என்ன கேள்வி ஐயா உங்க கேள்வி? பையனை கல்யாணம். 36 வயதுக்கு பின்பு? 36. ஆமா, அது வரைக்கும் ஒண்ணுமா பொண்ணு எல்லாம் பார்க்க வேண்டாம். 36 வயசு பிறந்தவனுக்கு இதே டிவில கேள்வி கேளுங்க. உங்களை வரக்கூடிய மருமக மதுரையா திருச்சியா தஞ்சாவூரா சொல்லப்படும், ஆணித்தரமாக சொல்லப்படும். நன்றி 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 நன்றி. தனுசு ராசி தனுசு லக்கண நேயர்களே, ஜென்மகுரு வனவாசம், ஜென்மகுரு குழப்பம், அவதிகள் மெத்த உண்டு அப்படி கற்பனையில். இந்த தனுசு ராசி தனுசு லக்கண நேயர்களே, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு சுபகாரியங்கள் சீக்கிரத்தில் முடியும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும். அதுவும் எப்படி? நீங்கள் நினைத்த குழந்தை சும்மா இல்லை. பையன் வேணா பையன், பொண்ணு வேணா பொண்ணு. பாருங்க, ராசியில லக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அஞ்சாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பதால் அள்ளி கொடுப்பார் இந்த குரு பகவான். தனுசு ராசி தனுசு லக்கண நேர்களே, கவலைப்படாதீர்கள். 7.5 சனிதான், இப்ப ஜென்ம சனிதான், ஜென்மத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன செய்யும், ஒன்றும் பண்ணாது. எங்க அஞ்சாம் பாரியை பார்க்கறது? பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னூறு ஆசீர்வாதம் கிடைக்கும், நட்பு உதவி பண்ணுவாங்க, மனிதர்கள் ரொம்ப லாபம் கிடைக்கும், வெளிநாடுக்கு போவாங்க, வருமானம் வரும், வெளிநாடு தொடர்பு ஏற்படும். ஜோசியர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுசு ராசி தனுசு லக்கண நேயர்களே, நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர், பழனி முருகன், திருவண்ணாமலை சிவபெருமான். போயிட்டு வாங்க, இந்த 2020 சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். ஐயா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா கோயம்புத்தூர் கந்தம்பாளையம். யாருக்கு ஐயா கேள்வி? ஐயா என்னுடைய பையனுக்குங்க. பையன் பேருங்க ஐயா? பையன் பேரு மதன். பிறந்த தேதி மாசம் வருஷம் ஐயா? 17-11-1992 ஐயா. 22 வயசாயி போச்சு.
என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம் ஐயா? சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கடக லக்கணம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கடக லக்கணம். என்ன கேள்வி ஐயா உங்க கேள்வி? பையனுக்கு இப்ப சொந்த வீடு எப்ப அமையும், எங்கே எத்தனை அமையும் அப்படிங்கறத. கடக லக்கணம், சிம்ம ராசி. ஐயா உங்களுக்கு வடக்கு மேற்கு பார்த்த வாசல் தெரியுங்க. 2020 நவம்பருக்கு பின்பு, 2020 நவம்பருக்கு பின்பு நல்ல சிறப்பான அழகான வீடு அமைஞ்சிடும் உங்க பையனுக்கு. இந்த வருஷம் இப்போ ஃபர்ஸ்ட் அமையா, ஜனவரியில எதுவும் அமையாது. அதான் முயற்சி பண்ணலாம். சரிங்க, முயற்சி பண்ணலாம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா முயற்சி பண்ணலாம். அந்த தேதி பார்த்தா கண்டிப்பாக முடியும். நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி. மகர ராசி மகர லக்கண நேயர்களே, இந்த 2020 எப்படி இருக்கா? ஆவலா இருக்கீங்களா? கவலைப்படாதீர்கள். உங்களுடைய நாலாம் இடத்தையும் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறார், மறைந்து பார்க்கிறார். இதற்கு ஒரு பாடல் உண்டு, பழமொழியும் உண்டு. மறைந்து பார்வை எப்படி என்றால், கொடுப்பது தெரியாது, அதை பெறுவதும் தெரியாது. அப்போ இந்த மகர ராசி மகர லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் உங்க வீட்டுக்கு பொங்கல் கழிச்சு வர்றார். இந்த பொங்கல் கழிச்சு வரும்போது வீடு, இடம், பிரயாணம் கண்டிப்பாக நடக்கும். விரைய செலவு பண்ணலாம், விரைய செலவுக்கு சுபரியமாக சுபகாரியங்கள் பண்ணலாம், வீடு கட்டலாம். எல்லாமே இந்த 2020 கொடுத்துரும். இதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2020 சிறப்பாக இருக்கும். வணக்கம். வணக்கம் ஐயா. எங்கிருந்து பேசுறீங்க? சேலம்ல இருந்து பேசுறோம். யாருக்கு தாயி கேள்வி? எனக்கு தான் ஐயா. உங்க பேரு தாயி? விஷாலினி. பிறந்த தேதி மாசம் வருஷம்? 16/3/2005. 15 வயசு ஆகுதா? என்னம்மா படிக்கிற? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஸ்ரீ வித்யா மந்திர். மெட்ரியா, சிபிசியா, எது படிக்கிறீங்க? சிபிஎஸ்சி. வெரி குட், வெரி குட், வெரி குட், ரைட். என்னம்மா கேள்வி, உன்னுடைய கேள்வி? ஐயா நான் 10th ல எவ்வளவு மார்க் ஐயா? நீ எவ்வளவு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? 500 தானே? 500 க்கு 400 ப்ளஸ் வருமாங்க ஐயா? எப்படி எப்படி எப்படி? 500 க்கு 400 மேல வருமா? சரியா புரியல, கொஞ்சம் இதா பேசுங்க. சரியா புரியல. 400 மார்க்கு மேல வருமா? அத சொல்றீங்களா? நீங்க 430 மார்க் தாண்டிடுவீங்க. ஆமா. இதுக்கு நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரப்பீங்க? காலையில 6:30 மணிக்கு எந்திரப்பீங்க? இல்ல, எக்ஸாம் இருந்தாலும் சரி, தேர்வு இருந்தாலும் சரி, தேர்வில் லீவ் இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டும். முடிந்தளவு 12 முதல் 48 தோப்பு கர்ணம் போடணும். இது யோகா பண்ணும். நீ படிச்சு பாரு, 430 தாண்டா உங்க அப்பாவுக்கு சூப்பர் இல்லையா? உங்க அப்பாவுக்கு நன்றி, 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 நன்றி. கும்பராசி கும்ப லக்கண நேயர்களே, உங்களுக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்து உங்க ஜாதகத்திலே
ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்ப குடும்பம், பூர்வீகம், சுபகாரியம், தூரப்பிரயாணம், நட்பு, வருமானம் எல்லாமே கிடைக்குது. ஆனா சனி பகவான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கார். 24/1/2020 திருக்கடிதப்படியும், 27/12/2020 வாக்கியப்படியும் பின்னாடி வருகிறார். ஐயா, எந்த கிரகமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நீதி நேர்மை நாம் சரியாக கடைப்பிடித்தால் நம்மளை ஒன்றும் பண்ண. அடிக்கடி சொல்வேன், யாரை சனி பகவான் பிடிக்க மாட்டானா? குழந்தைகளை. உடம்பில் ஆடை இல்லாதவர்கள். அடுத்து மனம் சரியில்லாதவர்கள், இவங்களை கண்டிப்பாக சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். கும்பராசி கும்பலக்கண நேயர்களே, உங்க ராசி அதிபதியும் அவரே, லக்கணம் அதிபதியும் அவரே, அவர்தான் நீதிமானே. அந்த நீதிமானை நீங்கள் மனமோந்து வேண்டிக் கொண்டால் குச்சனூர் சனி பகவானுக்கு போயிட்டு வந்தா எல்லா குழப்பம் தீரும், எல்லாம் நல்ல போகுது. 2020 சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சிவகுமார் சார், திருச்சியில இருந்து கால் பண்றேன் சார். திருச்சி மனச்சனூர் சார். மனச்சனூர், யாருக்கையா கேள்வி? எனக்கு தான் சார், சிவகுமார் தான் சார். உங்க பிறந்த தேதி, மாசம், வருஷம்? 3/3/1992 சார். 92, 28 வயசு ஆகி போச்சு. ஆமா சார், ஆமா. என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம் சிவகுமார்? கும்பராசி சதய நட்சத்திரம் சாமி. சிம்ம? கும்பராசி சதய நட்சத்திரம். கும்பராசி சதய நட்சத்திரம் லக்கணம். லக்கணம் தெரியல சாமி. என்ன கேள்வி சிவகுமார்? கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு சாமி, ஒன்னும் வேலை செட் ஆக மாட்டேங்குது. என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமா ஐடி படிச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க, இப்ப வேலை கிடைச்சு, சனி பேச்சுக்குரிய வேலை கிடைச்சிடும். ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமில பைரவருக்கு விளக்கு போட்டுவாங்க. நிகழ்ச்சி கீழே ஸ்கோலிங் போயிட்டு இருக்கோம், அந்த கடனை பத்தி குறிப்பு கொடுத்துருப்பேன். அந்த தேதியை பார்த்து கடன் அடைங்க. இந்த 2020 உங்களுக்கு சிறப்பா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். பத்துல சனி ஒரு ஆட்டு ஆட்டிருக்கும், 9 குரு ஒன்னு செஞ்சிருக்காது, இப்ப 10 இருக்காரு. மீனராசி மீன லக்கண நேயர்களே, 5 பார்வையாக 2 இடம் சொல்லக்கூடிய, தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் நாலாம் இடம் சொல்லக்கூடிய, தாய்ஸ்தானம் சொல்லக்கூடிய, வீடு வாகனம் சொல்லக்கூடிய 4 இடத்தை பார்ப்பதால் அதன் பின்பு உங்க ராசி லக்கணத்துக்கு 6 இடத்தை 9 வரையாக பார்க்கிறால் கடன் அடைப்பீர்கள், கடன் வாங்குவீர்கள். வீட்டு வேலை பார்க்காதீங்க, அங்க ராகு உட்கார்ந்திருக்காரு, தடை பண்ணிடுவார். ஆனால் சுபகாரியங்கள் செய்யலாம், வரக்கூடிய பணம் வரும். நீங்கள் நினைச்சது இந்த 2020 சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் சனி பகவான் 24/1/2020 திருக்கணிதப்படி லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஏதோ ஒரு வகை ஒரு வழியில் இந்த 2020 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன், திங்களூர் சந்திர பகவான், பழனி முருகன் அல்லது வைத்தீஸ்வரன், இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடிக்கடி திருச்செந்தூருக்கு போங்க, கடல்ஸ்தானம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். ரைட், வணக்கம். வணக்கம் ஐயா. எங்கிருந்து பேசுறீங்க? பிறந்த தேதி, மாசம், வருஷம்? 14/1/2005. 15 என்ன படிக்கிறார் உங்க பையன்? என்ன ராசி நட்சத்திரம்? கும்பராசி, புரட்டாசி நட்சத்திரம்,
மிதுன லக்கணம். என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு? வெரி குட், நல்ல படிப்பாரு, நல்ல மார்க் வாங்குவாரு, 400 மார்க் தாண்டிடுவார், கவலைப்பட வேண்டாம். எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு உங்க பையன்? எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு? கொஞ்சம் 4 மணிக்கு எழுப்புங்க. 400 தாண்டிடுவாரு, கவலைப்பட வேண்டாம். நன்றி நன்றி நன்றி. இப்போ நம்ம குரு பகவானை பத்தி முந்தைய நிலச்சில பார்த்தோம். குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனா நீச்சம் வக்ரம். நிறைய கெட்டதை வாங்கிடுவார். குரு நல்லா இருந்தா உச்சம் ஆட்சி, கடகம் மீனம் தனுசு அல்லது 1, 5, 9 இருந்தா. நீங்க எவ்வளவுக்கெளவு நீங்க நல்லது செய்றீங்களோ உங்களை அள்ளி கொடுப்பார். அப்பேற்பட்ட குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்தால் இது குருச்சந்திர யோகம் என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய ஆய்வு, எங்க குருநாதர் ஆய்வு இல்லை, இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க, சீட்டு நடத்துறவங்க, இந்த கேம் விளையாடுறவங்க, நம்பர் 2 பிஸ்னஸ் பண்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் சேர்ந்திருக்கும் இல்லை பார்த்துருக்கும். இன்னைக்கு ஒரு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா குருச்சந்திரன் இல்லாமல் அவங்க ஓடி போக மாட்டார். யாருக்கு குருச்சந்திரன் இருக்கோ அவங்களுக்கு குழந்தைகளால் நிம்மதி இருக்காது. என்னதான் படித்து பட்டம் பெற்று ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும், உதாரணமாக ராமபிரான், ஹரிச்சந்திர பெருமான், இந்த ராமர் பெருமான் எப்படின்னா தன் பிள்ளை மேலேயே சண்டை போட்டார், கடுமையான புத்திர தோஷம் புத்திர சோகம். அதே மாதிரி ஹரிச்சந்திர பெருமான் தன் குழந்தைகளை தெரு தெருவாக அரிசி வித்தாருங்க. ராமர் பெருமான் குழந்தைகளை காட்டில் வளர்ந்தாங்க. அப்போ உதாரணம் சொல்லுவாங்க, நீ என்ன ராமனா, நீ ஹரிச்சந்திரனா? அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கும் அந்த பொதுவான நடைமுறைகள் வார்த்தைகள் இன்னைக்கும் இருக்கு, இப்பவும் இருக்கு, நாளைக்கு இருக்கும், எப்பவுமே இருக்கும். அப்போ இந்த குருச்சந்திரன் இந்த யோகம் என்ன செய்யும்? தோஷத்தை கொடுக்கும். அப்ப புத்திர தோஷத்தை கொடுக்கும். ஆனா சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது, தரித்திரம் இருக்காது. ஆனா உங்க பையன் என்ன பண்றான்? எந்தங்க போங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வரும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் இருந்தாலோ, குருச்சந்திரன் பார்வை சேர்க்கை இருந்தாலோ, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப பேசணும் வந்திருந்தேன், இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டு வந்துருச்சு. பெரும்பாலும் நம்ம எல்லாம் தமிழ் புத்தாண்டு தான் கொண்டாடணும். இப்போ ஆங்கில புத்தாண்டு எங்கே பார்த்தாலும் இருக்கு, அதிகமாக இருக்கு. அதனால மக்களுக்கு தேவை இருக்கு இல்லையா? நேர்களும் விரும்புகிறாங்க, சாமி இன்னும் எத்தனாமல் சொல்லாமல் இருக்கிறீங்க, இந்த ஆங்கில புத்தாண்டு சொல்லுங்க அப்படின்னு தான். இன்னைக்கு திடீர்னு புரோகிராம் நிகழ்ச்சியை ஆங்கில புத்தாண்டையும் நேயர்களுக்கு கேள்விகளையும் சொல்லியிருந்திருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியில் குரு பவனை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். இனி நிகழ்வுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் சாமிஜியை சந்திக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் சனி ஞாயிறு மட்டும், மற்ற 5 நாட்கள் திருச்சியிலே பிரம்ம முகூர்த்தத்தில் நோட்டம் கொடுக்கணும்.
நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க ஒரு நபரை கூட்டிட்டு வரணும், இங்க பரிகாரங்கள் கிடையாது, இறை வழிபாடு எழுதி கொடுத்துருவோம், நீங்களாம் கேள்வி கேட்கக்கூடாது, எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், எழுதி கொடுப்போம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சொன்ன கோயிலுக்கு போங்க, நல்லது செய்வோம், நல்லது நடப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை வித்தியாசமாக சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஓம் சக்தி.